ஹாய், ஹலோ தமிழ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா, நீங்கள் வந்து விகே அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை மறந்துருந்தீங்க அப்படின்னா, அந்த விகே அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை எப்படி நம்ம ஃபர்கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா, இந்த விகே அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய விகே அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ஈஸியாக ஃபர்கெட் வந்து பண்ணிடுவீங்க. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய விகே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. விகே ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் லாகின் அப்படின்னு இருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய விகே அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. விகே அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட்லாம் போட்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் வந்து இதில் சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணும்போது கண்ட்ரி கோடு வந்து என்டர் பண்ணணும், அதாவது +91 அப்படின்னு இருப்பாருங்க, அதை என்டர் பண்ணணும். அதாவது +91 என்டர் பண்ணிக்கோங்க. +91 என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணும்போது அதில் வந்து ஸ்பேஸ்லாம் இது விடக்கூடாது, தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்கள். இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறந்து போச்சு தெரியாது, அதை தான் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு லாகின் பண்ணும்போது இன்கரெக்ட் லாகின் ஆர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணுற ஸ்டெப்புக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மேலே ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இன்கரெக்ட் லாகின் ஆர் பாஸ்வேர்டு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் இருக்கு பாருங்கள். இப்போ அந்த பாக்ஸ்லேயே ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரபுள் லாகிங் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். எல்லாம் ஒரே ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின் மார்க் போட்டு கொஸ்டின் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்குள்ளே வந்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் அந்த கொஸ்டின் மார்க்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும் லோட் ஆகி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் இமேஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அது ஒரு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து இதில் என்டர் பண்ணணும். அந்த லெட்டர் சரியாக தெரில அப்படின்னா அந்த லெட்டர் அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து வேறு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எது கிளியராக தெரியுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். இமேஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு இருப்பாருங்க, அதில் வந்து கரெக்டாக அதில் என்ன லெட்டர் இருக்கோ அதை வந்து பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டலில் என்டர் பண்ணுங்கள், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் என்டர் பண்ணுங்கள், நம்பர் இருந்தால் நம்பர் கரெக்டாக அதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதில் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணுற ஸ்டெப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் லாஸ்ட் நேம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விகே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பீங்க, அந்த நேம் வந்து அதில் என்டர் பண்ணிங்க அப்படின்னா, என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஸ் திஸ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுடைய அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கே நம்ம வந்து இன்னொரு வழியில் வரலாம். அதாவது இந்த பேஜுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வழியில் வரலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என்டர் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு என்ன நேம் தான் வச்சேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்றவங்க, இப்போ கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ரிமெம்பர் த லாஸ்ட் நேம் ஆர் டோன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பாட்டமில் இருக்கிறது வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் யூஆர்எல் வந்து கேட்டிருக்காங்க, என்டர் யுவர் ப்ரொஃபைல் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரொஃபைல் யூஆர்எல்லும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரில அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாட்டமில் ஐ கேனாட் ரிமெம்பர் மை ப்ரொஃபைல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்படி வந்து வந்துடும், சர்ச் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீ எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டோட நேம் வந்து சரியாக நீ வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நேம் தெரிஞ்சால் அதை வந்து சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னுடைய அக்கௌண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து என்டர் பண்ணுறேன். ஓகே, என்டர் பண்ணிவிட்டு என்னுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகுது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் யூஆர்எல் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ரீஸ்டோர் அப்படின்னு இருக்குது, இண்டிகேட் ஆல் டேட்டா யூஆர் ரிமெம்பர் யூ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபோன் நம்பர் அப்படின்னு இருப்பாருங்க, அந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை +91 போட்டு நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய கண்ட்ரி கோடு போட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ட்ரி கோடு போட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க இதில் ஒரு பாக்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் யுவர் ஓல்டு பாஸ்வேர்டு, உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரில, அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பண்ணுறோம், அதனால் அதில் வந்து என்டர் பண்ண முடியாது.
அதுக்கப்புறம் ஓல்டு ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, அந்த ஓல்டு ஃபோன் நம்பர் இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஃபோன் நம்பர் அப்படின்றதுல இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்பரு. ஓகே, நீங்கள் ஓல்டு ஃபோன் நம்பர் இருந்தாலும் ஓல்டு ஃபோன் நம்பரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பாக்ஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சென்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சென்ட் கொடுத்தா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வந்துடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் நேம் தெரியாதவங்களுக்காக சொன்னேன், அதனால் இது வந்து சீக்கிரமாக வந்துடுச்சு. அதுவே இந்த லாஸ்ட் நேமுக்கு தெரிஞ்சவங்க அந்த லாஸ்ட் நேம் போட்டு சீக்கிரமாக லாகின் பண்ணிவிட்டு வந்தவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டெப் வந்திருக்கும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போன ஸ்டெப் வந்திருக்கும். இதில் திஸ்மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ளூ கலர் பாக்ஸில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. திஸ்மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க, அந்த ஸ்டெப் இப்போ தான் நமக்கு வந்து வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிற நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த நோன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகி கன்ஃபார்ம் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்க்குள்ளே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு நம்பருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபோன் கால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்மி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டமில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ளூ கலர் பாக்ஸில் அந்த கால்மின்றதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த விகே ஆப் சைட்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு வர காலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கோட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ கால் வந்து வரும் பாருங்கள். அந்த கோடு எங்கே இருக்குது அப்படின்னா லாஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் தட் கால்டு அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க. அதில் நாலு லாஸ்ட்டாக நாலு இருக்குது பாருங்கள், அந்த நாலு நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கோடு. லாஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கோடு. இந்த கால் கட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா அந்த கால் ஆன்சர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் வரும்போது என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா ஃபோன் கால் கட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வரும்போது நம்மளுடைய மொபைல் வந்து ஹேங் ஆகிடும், எல்லா ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் போயிடும். நீங்கள் அந்த ஃபர்கெட் பண்ணுற ஸ்டெப்பு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து மறுபடியும் இது வரைக்கும் வர மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த ஃபோன் கால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைம் தான் வரும். ஆனால் இந்த நம்பரே நீங்கள் இந்த லாஸ்ட்டில் இருக்க நாலு நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை டைம் அந்த ஸ்டெப்புக்குள்ளே வந்தாலும் இதே அந்த நாலு நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். அதனால் இந்த ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் வரும். அதனால் நீங்கள் அடுத்த டைம் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வரது, என்னடா கால் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த நாலு நம்பரே நீங்கள் வந்து வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். ஓகே, இப்போ நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுல அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறது தான். இதில் வந்து நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு இருப்பாருங்க. இப்போ வந்து நீங்கள் புதுசான உங்களுடைய பாஸ்வேர்டு புதுசாக வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த நியூ பாஸ்வேர்டு அப்படின்றதில் புதிய பாஸ்வேர்டும் அதுக்கு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருப்பாருங்க. நீங்கள் மேலே கிரியேட் பண்ண அந்த புதிய பாஸ்வேர்டை நீங்கள் மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துலையும் அதே பாஸ்வேர்டு ஒரே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு அந்த சென்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது, பாஸ்வேர்டு டூ சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் ஒரு பத்து டிஜிட்டில் நம்பரை மட்டும் இதில் வந்து என்டர் பண்ணேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரையும் வந்து லெட்டரையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ வந்து இதில் லெட்டரே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டேன், இந்த சென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். உங்கள் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்பரையும் லெட்டரையும் மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சென்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதில் க்ளோஸ் அப்படின்னு பாருங்கள். இப்போ க்ளோஸ் வந்து கொடுத்துக்கலாம். க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டையும் நம்மளுடைய மொபைல் நம்பரையும் கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணலாம். ஓகே, பேக் வந்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் அந்த +91 போட்டு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்டர் பண்ணிவிட்டு நான் இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து லாகின் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகி உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உள்ளே போயாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.